வணக்கம் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணுற மூலிமா ஹோம் பேஜிலோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங் மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து டவுன். பட்டு மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு 11 o'clock வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் ஆஃப்டர் சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ஃபாலாக ஆரம்பிச்சிருச்சு. டெக்னிக்கல் பிரேக் அவுட்டுன்னு மேஜராக பார்த்தா 3600 பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்து இப்போ 3550 பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ கண்டினியூஸ் பிரேக் அவுட்டும் வேறு நடந்துச்சு. அதனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு பிரேக் அவுட் ஆக ஆக மார்க்கெட் கீழே வந்துட்டே இருந்துச்சு. பட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டெய்லி வந்து மோர் தென் 2% வந்து டெய்லி ஒரு லாஸ்ட்டு 4 days வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ்னுடைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கிக்கிட்டே போகுது, கோல்டோடைய விலை ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இது என்றைக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் ஆகுதோ, அதே சமயத்தில் எப்போ மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். இல்லாட்டி அப்படின்னா எப்போல்லாம் இந்த கேஸினுடைய இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்போ எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் டவுனு கண்டினியூஸ் அப்பு இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ரூடாயிலுடைய ட்ரெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 3550 வந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு அப்சைடு எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப பெரிய ரெக்கவர் கொடுக்குமானா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஸோ 3550 பிரேக் அவுட் ஆகையில் சின்னதாக ஒரு மார்க்கெட் வாலட்டைலாம் இருக்கும். அப்போதைக்கு அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு 15-20 points எதிர்பார்க்குறேன்னா பார்க்கலாம். பட் அகெயின் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் லோலாம் கட் ஆகிற பட்சத்தில் இன்னும் 3530 இதெல்லாம் கட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா 3500ன்றதெல்லாம் மேஜர் சப்போர்ட்டு. அதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப வந்து க்ரூட் ஆயில் வந்து கீழே வந்து போக ஆரம்பிச்சிடும். அடுத்து காப்பர். காப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இம்பேக்ட், சேம் நியூஸ் தான். ஸோ அதே மாதிரியே டவுன் மார்க்கெட் இன்னமும் வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தாலும் 421 கட் ஆச்சுன்னா செல் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் எதிர்பாருங்க. இல்லாட்டினா மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எப்போ ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகிற சான்ஸ் இருக்குன்னா 424 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து காப்பருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டினா ஒரு வாலட்டைலாக இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். 421 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் சைடு எதிர்பாருங்க. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே ஒரு ஃப்ளாட்டான டவுன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்கிங் டவுன் அப்படி கிடையாது. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டினுடைய ஸ்லோ மூமெண்ட்னால கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது. ஸோ இது செல்லர்னுடைய இம்பேக்ட் தான். அதனுடைய ஓவரால் ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்ட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகலை. இன்னும் 154 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஜிங்க் வந்துட்டு. ஸோ 154 ஒரு 153.50 அந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஒரு 153.50 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 153.50 கீழே வரையில் மறுபடியும் கூட நீங்கள் ஜிங்கை செல் பண்ணிட்டு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். பட் மோரோவர் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 155.50 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறிடும். அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா ஜிங்கை நல்ல ஒரு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் அப்புறம் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.